மறக்காம நியூஸ் பேஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை பிரஸ் பண்ணுங்க. என் பேர் டார்வின். என்னை என்னால் ஆன்லைன் கிளாஸ் படிக்க முடியல. நான் உதயநிதி ஸ்டாலின் எங்கள் ஏரியாக்கு வரும்போது நான் சொன்னேன். அவர் சொன்ன உடனே கொஞ்ச நேரத்துலேயே ஸ்கூலில் போய் பேசினார். பேசும் இப்போ பேசிட்டு ஒரு மீட்டிங் மாதிரி வச்சுட்டு கிளம்பிட்டார். அதுக்கப்புறம் நாலு நாள் கழித்து வரும்போது என் ஒரு அங்கிள்கிட்ட சொல்லி அமிச்சாரு, இந்தமாதிரி அந்த பையனை கூட்டிகிட்டு வாங்க, சைடு கோடுவார் இந்த பையனை அப்படின்னு சொல்லும்போது என்னையும் அந்த பொண்ணுக்கும் கூப்பிட்டு டேப் கொடுத்தாரு. இதை வச்சு நல்லா படிக்கணும் அப்படின்ட்டு நாங்கள் தேங்க்ஸ் அங்கிள் சொல்லிட்டு வந்தோம். அதுக்கப்புறம் எங்கள் பேரெலாம் எழுதிட்டு போனாங்க இந்த ஃபீஸ் கட்டுறதுக்கு. அதெல்லாம் என் பேரும் தம்பி பேரும் கொடுத்தோம். அப்படி கொடுக்கும்போது நேற்று போயிட்டு அவர்கிட்ட நாங்கள் போய் பேசினோம். அவர் நாங்கள் படிக்க வைக்கிறவங்களை இப்போ சேர்கிற பசங்களுக்கு ஃபுல் ஃபீஸு, இதுக்கு முன்னாடி இருக்கிறவங்களுக்கு 50% ஆஃபர்னு அவருன்னு சொல்லி இது கொடுத்தாரு ஒரு சைன் போட்டு. என் பேர் அனுஷியா, நான் ஃபோர்த் ஸ்டாண்டர்ட் படிக்கிறேன். நான் வந்து அவர் வந்து அங்கே இங்கே வந்திருந்தார். அப்போ வந்து நான் கேட்டால் படிக்கணும்னு ஆசையாக இருக்குது. அப்போ வந்து வர சொன்னார். எதனாலன்னு தெரில, பட் டேபு கொடுத்தாங்க. அப்போ சந்தோஷமாக இருந்துச்சு. எங்கள் அப்பாவுக்கு வேலைலாம் இல்லை, வீட்டில் தான் இருக்கார். அம்மா வீட்டு வேலை தான் செய்கிறாங்க. நாங்கள் கோரி கொடுத்து இந்த மாதிரி வீட்டில் இருக்கிறோன்னா, ஆனால் வந்து அவர் பார்த்தாரு, ஸ்லிம் ஏரியாலாம் பார்த்துட்டு எல்லோரும் வீட்லேயே வந்து பார்த்தாரு. பார்த்துட்டு எங்களுக்கே ஒரு சந்தோஷமாக இருந்தது. இது வரைக்கும் எந்த ஆட்சியுமே அந்த மாதிரி வந்து பார்க்கல. அவர் பார்த்ததே எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். படிக்கணும்னு பொண்ணு சொல்லியிருந்தா அதுக்கேற்ற மாதிரி அவர் 10 நாளில் ஆமாம் இவ பேசியிருந்தா, நான் படிக்கணும், என்னை படிக்க வைப்பீங்களா நீங்கள் அப்படின்னு சொல்லி அவர்கிட்ட கேட்டால் கண்டிப்பாக செய்கிறம்மான்னு சொன்னார். அந்த 10 நாளில் அவர் டேப் வாங்கி கொடுத்தது ரொம்ப சந்தோஷம். அட்டன் பண்ணவில்லை, கொஞ்ச நாள் தான் கொடுத்தாங்க. அப்புறமா ஃபீஸ் கட்டல அப்படின்னு சொல்லிட்டு அட்டன் பண்ணல, வரல ஆன்லைன் கிளாஸு. வந்து இவன் சொன்னான் இந்த மாதிரி ஆன்லைன் கிளாஸ் அனுப்ப மாட்டாங்க பணம் கட்டலன்ட்டு. அதுக்கப்புறமா சொன்ன உடனே எல்லாம் டேப் கொடுத்துருக்காங்க படிக்கிறதுக்கு. ஆமாம், சின்ன பசங்க நேற்று 12 பேர்கிட்ட எடுத்துகிட்டு போனோம், எல்லாருக்கும் படிக்க வைக்கிறேன் பணம் கட்டி அப்படின்னு சொல்லியிருக்காரு. அவங்க வந்து எதுவுமே செய்யலை, வந்து பார்க்கல. இவர் வந்து எல்லார் வீடும் பார்த்துட்டு எல்லாரும் கோரிக்கையை நிறைவேற்றா சொல்லிட்டு போயிருக்காரு.